ஜெயா, ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம். என்ன திருட்டுதாம்மா? சரி சரி, செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துடும். வாங்கடா. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு எந்திரிக்க கூடாது. உள்ள உட்கார். குமாரசாமியோட தம்பி அண்ணன் பேர சொன்னா இந்த சிட்டியை நடுங்க தெரியும்ல. அவனோட தம்பியா நீ? ரைட்டர் சார், இவனுக்கு எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போடியா? ஓகே சார். ஏய், எடுத்துட்டு போங்க அவனை. யோ, உள்ள தள்ளுங்க. போடா போடா போடா, உள்ள போ. தம்பி, அவனுக்கு பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போங்க. சரிங்க சார். தம்பி, கம்ப்ளைண்ட ஸ்ட்ராங்கா எழுதுங்க, நாங்க கேஸ ஸ்ட்ராங் பண்ணிடுறோம். யோ, நம்ம வண்டி தான் வருதுன்னு நீ போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியா? அங்க சொல்லிட்டேனே, அந்த ஏசிபி கிட்ட தான் சொல்ல மறந்துட்டேன். என்னய்யா? யோ, உங்களுக்கு தேவையான பணம் இதுல இருக்கு, எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம வண்டியை ரிலீஸ் பண்ணுங்கயா. போங்கயா. சரி தலைவா. ஒரு வண்டி என்ன, அஞ்சு வண்டி ரிலீஸ் பண்றேன். போங்கயா, சீக்கிரம் போங்கயா. சரி தலைவா. யோ, நம்ம அட்வொகேட் வந்ததும் பசங்களை அவங்க கிட்ட சொல்லி சீக்கிரம் ரிலீஸ் பண்ண சொல்லு. சொல்லிடுறேன். அதையாச்சும் ஒழுங்கா செஞ்சு தொலை. போ. அண்ணா, நம்ம தம்பியை ஒருத்த அடிச்சு ஆட்டோ சென்டர் உள்ள வச்சாங்க. எட்ரா வண்டிய. யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? மாசம் மாசம் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை விட நான் உங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் தம்பிய பிடிச்சு உள்ள போட்டிருக்கீங்களா? எங்கயா புதுசா வந்த இன்ஸ்பெக்டர்? வெளியே ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. யோ, அவன் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல என் தம்பியை ரிலீஸ் பண்ணி. கல்யா சார். என்னையா? இவரு தான் கோட்டை குமாரசாமி. நீதான் புதுசா வந்த இன்ஸ்பெக்டரா? என்ன பத்தி தெரிஞ்சிருந்தோம், ஏன் தம்பியை பிடிச்சு உள்ள போட்டிருக்க?
முதல்ல ரிலீஸ் பண்ணி அவன போடா வெளியா போடா வெளியா யோ ஏசிபி நான் தான் கோட்டை குமாரசாமி பேசுறேன்யா நான் சொல்லு தலைவா புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் என் தம்பியை பிடிச்சு உள்ள போட்டிருக்கான் அவங்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லு போனா அவர்கிட்ட கொடுத்தலைவா யோ நான் ஏசிபி பேசுறேன் இமிடியட் அவங்கள ரிலீஸ் பண்ணியா சார் எஃப்ஐஆர் போடச்சு சார் யோ உன்னை யார் அவ்வளவு சீக்கிரம் எஃப்ஐஆர் போடச்சுனது சார் லேடிஸ் கேஸ் சார் யூடிசிங் பண்ணிருக்காங்க விட்னஸ் கூட இருக்கு அதனால தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன் என்ன கேட்காம இனிமே அவங்க விஷயத்துல தலையிட கூடாது போனா அவர்கிட்ட கூடிய ஓகே சார் சரி கவலைப்படாத நான் இருக்கல்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஓகே யோ நீ வீட்டுக்கு வா டேய் இளவரசே அவன் சொல்ற மாதிரி அவன் அண்ணன் பெரிய தாதாவா இருந்தா என்னடா பண்றது நீங்க ஏன்டா போய் போறீங்க வரப்ப பாத்துக்கலாம்டா டேய் வந்துட்டாங்கடா ஏய் ஆமாடா டேய் அண்ணன் இல்ல ரவுடி அக்கா ஐயோ இப்பலாம் தாதா வேலைய இவங்க நல்லா செய்றாங்கடா டேய் சும்மா இருடா கேட்ற போது இடு ஹாய் ஐ அம் கதிர் ஹாய் நீங்க யாரோ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் உங்க எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது நான் மனிதநேயம் பத்திரிக்கையில வர்க் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கை வச்சது சாதாரண ஆள் கிடையாது அவன் சிட்டிலேயே பெரிய ரவுடி அவன் எந்த நேரத்திலயும் உங்களை அட்டாக் பண்ணலாம் அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஓகே நான் டைம் வரும்போது கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் ஓகே பை டேக் கேர் நான் அப்புறம் சொன்னேன் அவனை பத்தி தெரியாம அவன்கிட்ட போய் வீரவசனம் பேசிருக்கோம் அவன் தம்பி வேற உள்ள தள்ளி இருக்கும் அடுத்து என்ன நடக்குமோ ஏதோ நடக்குமோ நமக்கு தெரியல டேய் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்னடா பண்றது டேய் எதுவும் ஆகாதரா நான் பாத்துக்கிறேன் டேய் நாம பண்ண போற கேரக்டருக்கு இந்த கெட்டப் எப்படிடா இருக்கு என்னடா அந்த ப்ரொபோசர் எப்ப பார்த்தாலும் அந்த காலத்து கெட்டப்பே கொடுத்துட்டு இப்பெல்லாம் என்ன தெரியுமா நேரா பீச்சுக்கு போணுமா ஒரு கோலாட்டம் குத்தாட்டம் போட்டோமா வந்தமான இருக்கணும் டேய் அவன் பீச்சில் ஆடுறதானே சொல்றான் அப்போ பீச்சுக்கு இப்படியே போனா நல்லா இருக்கும்ன்ற அப்படியேதான்